அஸ்ஸலாமலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பயனுள்ள நீர்நிலைகளை உருவாக்க வேண்டும். அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மக்கள் பயன்பாட்டிற்கு கிணறுகளை அமைத்தல், மக்கள் பயன்பாட்டிற்கு நதிகளை அமைத்தல், இவைகள் எல்லாமே மனிதனுடைய மரணத்திற்கு பிறகு அவருக்கு நன்மைகளை வழங்கி கொண்டே இருக்கும் அம்சமானவைகள் என்று குறிப்பிட்டார்கள். இந்த செய்தி அல் ஜாமி முஸ்ஸகீர் என்ற நூலிலே 4627 என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. முழுக்க முழுக்க பூமியின் படைப்புகளின் நன்மைக்காக படைக்கப்பட்டிருக்கக்கூடிய காற்று, மழைநீர் மனித சமூகத்திற்கு மற்ற படைப்பினங்களுக்கு எதற்காக வேண்டி இவ்வளவு பாதிப்பை ஏற்படுத்துகிறது என்பதை சிந்திக்க வேண்டிய தருணத்திலே நாம் இருக்கிறோம். இந்த பூமியை நம்மை படைத்த ரக்ஷகன் சீராக சரியாக படைத்திருப்பதாக வேதமறை குர்ஆனிலே குறிப்பிடுகிறான். இந்த பூமியில் ஏற்படுகின்ற சீர்குலைவிற்கு யார் காரணம், அப்படி காரணமாக அமைகின்றவைகள் எவைகள் என்பதை குறித்தும் குர்ஆன் சொல்ல முற்படுகின்ற போது, முழுக்க முழுக்க அது மனித சமுதாயத்தினுடைய கைகளில் உண்டானதுதான் என்று தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. வேதமறை குர்ஆனிலே அல்லாஹ் குறிப்பிடுகின்ற போது, நிச்சயமாக வானங்களையும் பூமியையும் படைத்திருப்பதிலேயும் இரவு பகல் மாறி மாறி வருவதிலேயும் மனிதர்களுக்கு பயன் தருவதை கொண்டு கடலில் செல்கின்ற கப்பல்களிலும் வானத்தில் இருந்து அல்லாஹ் தண்ணீரை இறக்கி வைத்து அதன் மூலமாக பூமி மரணித்த பின்பும் அதை உயிர்ப்பிப்பதிலேயும் அதன் மூலம் ஒவ்வொரு விதமான உயிரினத்தை பரவவிட்டிருப்பதிலேயும் காற்றுகளை மாறி மாறி வீசச் செய்வதிலேயும் வானத்திற்கும் பூமிக்கும் இடையே கட்டுப்பட்டிருக்கும் மேகங்களிலும் விளங்கும் மக்களுக்கு, படிப்பினை பெற வேண்டும் என்றிருக்கக்கூடிய மக்களுக்கு சான்றுகள் உள்ளன என்று குறிப்பிடுகின்ற இந்த செய்தி அல் குர்ஆன் அத்தியாயம் 2 சூரத்துல் பக்ரா வசனம் 164 தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. இந்த வையகம் சராசரியாக இயங்குவதற்கு இரவு பகல் நீர் காற்று ஆகியவை மிகவும் முக்கியமானவைகளாகும் என்று இந்த வசனம் தெளிவுபடுத்துகிறது. நீர்நிலைகளில் ஆக்கிரமிப்பு காரணமாக மழை காலங்களில் ஏற்படுகின்ற வெள்ளச்சேதம் அதிகரித்து வருவதையும் தற்போதைய அனுபவங்கள் தெளிவுபடுத்துகின்றன. நீர்நிலைகளில் உள்ள ஆக்கிரமிப்புகளை எந்தவிதமான சமரசமும் இன்றி அகற்றி அரசுகள் இணைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்த சூழலிலே நீர்நிலைகளில் இருக்கக்கூடிய ஆக்கிரமிப்புகளை அகற்றி நீரின் கொள்ளளவு திறனை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். அப்படி இல்லாத பட்சத்தில் வருங்காலத்தில் தண்ணீர் பஞ்சம் அதிகரித்து மிகப்பெரிய சிரமத்திற்குள்ளே மக்கள் ஆளாக நேரிடும் என்றெல்லாம் அந்த ஆய்வுகள் தெளிவுபடுத்தி காட்டுகிறது. மனிதனுடைய தேவைக்கு தகுந்தவாறு சகலவிதமான வஸ்துக்களையும் நம்மை படைத்த ரக்ஷகன் படைத்து தந்திருக்கிறான். அவைகளை முறையாக பாதுகாப்பான வழிமுறைகளிலே பயன்படுத்தி கொண்டோம் என்று சொன்னால் அது பல வகையிலே நமக்கு நன்மைகளாக இருக்கும். நீர்நிலைகளை ஆக்கிரமிப்பது, நீர் வழித்தடங்களை மறிப்பது, இதுவெல்லாம் மிகப்பெரிய சேதத்திற்கும் தண்ணீர் பஞ்சத்திற்கும் ஆளாகுவதற்கு வழிவகுத்துவிடும் என்பதையும் உணர்ந்து கொண்டு நம்மால் முடிந்தவரை
இந்த சமுதாயத்திற்கு உலகத்திற்கு பயனுள்ள புரோஜனம் தருகின்ற நமக்கு நன்மையாக அமையக்கூடிய விஷயங்களை செய்ய வேண்டும். அதிலே முக்கியமாக நதிகள் ஆறுகள் அமைவதற்கு நம்மால் முடிந்த உதவி மேற்கொள்ளப்பட வேண்டும். மக்கள் பயன்பாட்டிற்கு தேவையான நீர்நிலைகளை உருவாக்கி கொடுப்பதற்கு நம்மால் முடிந்த முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் அருள் பாலிப்பானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.